அநேகருக்கு நம்ம தேவைக்கு ஜெபிக்க அவசியம் இல்லை, தேவன் அறிந்திருக்கிறான்னு சொல்லி அப்படியே கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க உங்க நேரத்தை வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கிறீங்க. விண்ணப்ப ஜபம், விண்ணப்பம் என்றால் தேவைக்கேற்ற ஜபம் என்றால் என்னது? நம்ம தேவைக்கான ஜபங்கள், prayers for our need. தேசத்துக்கான தேவைகள் இருக்குது, குடும்பத்துக்கான தேவைகள் இருக்குது, அபைக்கான தேவைகள் இருக்குது, அப்புறம் தேவ ராஜ்யத்துக்கும் தேவைகள் இருக்குது. தேவைனா உங்களோட பர்சனல் மாத்திரம் கிடையாது, தேவ ராஜ்யத்துக்கும் ஆத்மாக்கள் தேவை, தேசத்துக்கும் விடுதலை தேவையாக இருக்குது, சபைக்கும் ஆத்மாக்கள் வந்து தேவனுக்குள்ளே சேர்க்கப்பட அது தேவையாக இருக்குது. அப்போ தேவைன்னு சொல்லும் பொழுது எல்லாமே அடங்கி இருக்குது. மெனி கெட் இட் ராங், நினைக்கிறாங்கன்னா தேவைனா நம்ம பர்சனல் மாத்திரம் தான், அப்படி இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங். அப்போ இந்த தேவைகளை தான் நம்ம தேவன் இடத்துல சொல்லும் பொழுது ஜப விண்ணப்பமாக மாறுது, ப்ரேயர் ரிக்வெஸ்ட், தேவைக்கேற்ற ஜபமாக இது மாறுது. ஹல்லேலூயா. நிச்சயமாக நம்ம தேவைகளை தேவன் அறிந்திருக்கிறார். அன்னைக்கு இங்கே தான் கன்ஃபியூஸ் ஆனால் பார்க்கணும்னா, பைபிள் தான் எழுந்தப்பட்டிருக்குது, நம்ம வாயை திறந்து ஜபிக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவருக்கு தெரியும்ட்டு மத்தேயு 6:8 எழுந்தப்பட்டிருக்குது. நீங்கள் எதை குறித்து கேட்கப்படும் தேவன் நல்லாவே அறிந்திருக்கிறார். ஸோ அதை மொட்டையாக வாசிச்சுட்டு நினைப்பாங்கன்னா அப்போ ஜபிக்க தேவையில்லை, சொல்ல தேவையில்லை, அது அவங்களுக்கு எல்லாமே தெரியுமே, ஏன் டைம் வேஸ்ட் பண்ணும். ஆனால் அதே மத்தேயு 7:7-8 எழுந்தப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, கேளுங்கள் கொடுக்கப்படும். ரெண்டுமே எதிராக இல்லை, விரோதமாக இல்லை, ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். நீங்கள் என்ன ஜபிக்க போறீங்க தேவன் அறிந்திருக்கிறார் உண்மை, ஆனால் அது உங்கள் வாயினால் வந்தால்தான் நிறைவேறும், ஜபத்தினால தான் அது நிறைவேறும். ஏன்னா தேவன் நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்குறீங்க நல்லாவே அறிஞ்சிருக்கிற ஆயத்தமாக இருக்கா கொடுக்கறதுக்கு, ஆனால் நீங்கள் வாயை திறந்து ஜபிச்சு கேட்கும் பொழுது நீங்கள் லீகல் அத்தாரிட்டி கொடுக்குறீங்க, அவருக்கு உரிமையை கொடுக்குறீங்க, அந்த காரியத்தை உங்கள் பிள்ளைக்கு நான் எனக்கு கொடுங்க அப்படின்றீங்க. Therefore you need to submit your prayer request to God. ஜப விண்ணப்பத்தை நீங்கள் சொல்லி ஆகணும், உங்களோட தேவைகளை சொல்லி தான் ஆகணும். ஸோ டோக்கன் கன்ஃபியூஸ், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, என்னடா அது இப்படி போட்டிருக்கு அப்படி பண்ணுங்க. நீங்கள் என்ன தேவையோ தேவன் அறிந்திருக்கிறார், ஆனால் நீங்கள் அதை வாயை திறந்து கேட்டே ஆகணும். வாயை திறக்க சில பேர் இங்கே ஜபிக்கும் போது கூட அவ்வளோதான் முடிஞ்சு, வாயை திறங்குங்கன்னு. இப்போ மாஸ்கர் போட்டிருக்கிறீங்களா, அதுக்கு மேலே வாயை திறக்கிறீங்க இல்லை கூட தெரியும். சில என்ன பண்ணுங்க, மிமிக்ரி பண்ணுவாங்க, வாயை மட்டும் அசைப்பாங்கன்னு சத்தம் வராது வெளியே. நீங்க இப்ப ஜெபிக்க ஆரம்பிச்சா தான் அப்ப வந்து சேரும். நீங்கள் லேட்டாக தமிழ் லேட்டாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். யூ ஹாவ் டு ப்ரே இமீடியட்லி. ஹல்லேலூயா. பாருங்கள், ரெண்டு காரியம் இருக்குது இந்த ரிக்வெஸ்ட் குறித்து. ஒன்று, நீங்கள் வந்து ஜபிப்பீங்க, சில தேவைகள் ஜபிப்பீங்க உடனே நடந்துடும், சில தேவைங்களுக்கு ஜபிப்பீங்க உடனே நடந்துடும். நான் சர்ச்சுக்கு ஏதாவது தேவை வந்து ஜபிக்க ஆரம்பித்தேன்னா உடனே நடந்துடும், நான் ரொம்ப கஷ்டப்பட மாட்டேன். அன்றே இந்த தேவைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டாலே அது சந்திக்கப்பட்டுரும், ஏன்னா அவர் ராஜ்யமாச்சில் கட்டஞ்சிருவார். ஆனால் மற்ற காரியங்களுக்கு நான் ரிப்பீட்டடாக ஜபிச்சுட்டே இருப்பேன். So there are two things you should understand. ஒரு சில காரியங்களுக்கு நீங்கள் ஜபித்த உடனே பதில் வந்துடும், ஜபித்த உடனே பதில் வந்துடும். ஒரு சில காரியங்களுக்கு நீங்கள் ஜபிச்சிங்கன்னா அது கொஞ்சம் நாள் சிந்து தான் வரும், அதுக்கு நீங்கள் விடாமல் ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். Many got this in their mind thinking that வல்லமையால் ஆளும் ஜபிச்சாதான் சீக்கிரம் கிடைக்கும். ஆமாவா? இப்போ இப்படி கேட்ட வசி இல்லைன்றீங்க, இல்லைன்னா அதான் உங்கள் மைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. வல்லமையான ஆள் ஜபிச்சாதான் அற்புதம் நடக்கும். ஆமாவா இல்லையா? அநேகம் நினைக்கிறாங்க, நல்ல அபிஷேகப்பட்ட ஆட்கள், வல்லமையில் நிறைந்த ஆட்கள் ஜபிச்சாதான் கர்த்தர் அற்புதம் செய்வார்னு சொல்லி அப்படியே ஒரு மைண்ட் செட் இருக்கும். இல்லை, அப்படி கிடையாது. ஜபம் யார் வேணாலும் செய்யலாம், பதில் தேவனிடம் தான் வரும், அது அவரோட டைமிங்கில் தான் வரும். சில சில காரியங்களுக்கு நீங்கள் ஜபித்த உடனே கர்த்தர் பதிலை கொடுப்பார், சில காரியங்களுக்கு நீங்கள் விடாமல் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும் அது பெற்றுக்கொள்கிற வரையிலும். யூ மஸ்ட் ப்ரே அன்டில் சம்திங் ஹேப்பன் அபவுட் இட். பட் என்ன ஒரு வருத்தம்னா, மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் தேர் லைக் மேகிமி, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், ரெண்டே முனுசத்தில் எல்லாமே நடந்துடும். அது நடக்காது. அப்படி நடந்துருச்சுன்னா நீங்கள் தேவனை விட்டு தூரமாக போயிருவீங்க. அதில் தான் சில காரியங்களை கர்த்தர் தாமதிக்கிறார்.
தாமதிக்கும் பொழுது நீங்கள் விடாம ஜெபிக்க 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 நீங்க நினைக்கிறீங்க மாற்றம் வருதோ மேகம் வருதோ மேகம் வரதுக்கு முன்பாக உங்களுக்குள்ள மாற்றம் உண்டாகும். உங்களை கரெக்டா மாத்திடுவாரு. மாத்துறதுக்கு அப்புறம் மேகத்தை பார்ப்பீங்க. இப்படி பண்ண பண்ண கருத்து உங்களுக்கு ஆத்மா மேல ராஜ்யத்தின் மேல பாரத்தை அதிகரிக்க ஆரம்பிப்பார். அங்க தேவன் பேசுவார். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் காலையில வந்து உங்கள்கிட்ட வந்து அன்பாய் வெளிப்படுவார், மத்தியான நேரத்துல எஜமானா வெளிப்படுவார். உங்கள்கிட்ட வந்து பேசுவார், இந்த கார் ஜவம் பண்ணு, இந்த காலத்துக்கு பார்த்து பேசு, இப்படி பாரு. அப்போதான் எனக்கு இந்த ஆட்கள் ஆண்டு காமிப்பார். இவங்களுக்கு கால் பண்ணோம், அவங்களுக்கு கால் பண்ணோம், நான் அதெல்லாம் மறந்துடுவேன் இல்லையா, மறந்துடாத, கால் பண்ணி இந்த காரியத்தை பேசு அப்படின்னு சொல்லுவார். ஏன் இந்த மத்திய நம்ம ஜபிக்கும் பொழுது கத்தோட பேச ஆரம்பிப்பார். அதிகமாக இங்கே தான் பேசுவார், இங்கே தான் அதிகமாக பேசுவார், அதிகமாக வெளிப்பாடும் ஆண்டு கொடுப்பார். கற்றுக்கொள்ளுங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு எங்கே இருந்தாலும் ஜபிக்கணும்.